வணக்கம் நண்பர்களே, எம்டிஎம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். வணக்கம். பொதுவாக 2-3 ஈத்துக்கு அப்புறம் கண்ணு போட்டதும் கேல்சியம் குறைபாடுனால எழுந்து நிக்கவே சிரமப்படுற மாடுகளை எளிதா இயந்திரத்தை பயன்படுத்தி எப்படி எழுந்து நிக்க வைக்க போறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த மிஷின் வந்து கவு லிஃப்டிங் மிஷின். எழுந்து நிக்க முடியாத மாடுகளை இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி எழுந்து நிக்க வைக்கலாம். இது யாருக்கெல்லாம் பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பண்ணையில 20-40 மாடு வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா மாதம் ஒரு முறை வந்து சில மாடுகள் கால்சியம் குறைபாடுனால உட்கார்ந்துரும். அதை நிறைய பேர் வந்து சேர்ந்துதான் எழுப்பி அதை எழுந்து நிக்க வைக்கணும். அப்படி பண்ணாம இந்த இயந்திரத்தினால ஒருத்தராலேயே வந்து மாடை வந்து எழுந்து நிக்க வச்சிட முடியும். ரெண்டாவது, எங்கிட்ட ஒரு மாடு தான் இருக்கு, ரெண்டு மாடு தான் இருக்கு, இல்லை எங்கிட்ட மாடே இல்லைனாலும் வியாபார நோக்கத்தோட இந்த இயந்திரத்தினால நிறைய லாபம் பார்க்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இதோட டிசைனே நாங்க வந்து ஒரு ஆட்டோல எடுத்துட்டு போய் பண்ணையில வந்து பயன்படுத்துற மாதிரி தான் நாங்க வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்ப நீங்க உங்க பக்கத்து பண்ணைகள் உள்ள மாடுகளுக்கு இந்த பிரச்சனைனால இதை நீங்க எடுத்துட்டு போய் வாடகைக்கு கொடுத்து கூட நீங்க லாபம் பார்க்க முடியும். இப்போ எழும்ப முடியாத மாட்டை எழுந்து நிக்க வைக்கணும்னா கண்டிப்பா நிறைய ஆட்கள் தேவைப்படுவாங்க. அதை எழுப்பி நிக்க வைக்கிறதுல இந்த மாதிரி செட்டப் நம்ம ப்ராப்பரா கொடுக்கலன்னா கண்டிப்பா நிறைய விபத்து ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்னொன்னு, நம்ம அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற மாடை உடனடியா ஒரு 24 மணி நேரம் எழுந்து நிக்க வைக்கலன்னா கண்டிப்பா அது வந்து மாடு இறக்குறதுக்கான அபாயம் ஜாஸ்தி இருக்கு. அதுல இந்த கவு லிஃப்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாங்கள் கயிறு கொடுத்துருந்தோம், அது ஈஸியாக அருகுதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இப்போ நாங்கள் அயன் ரோப்புக்கு மாற்றிருக்கோம். இது அவ்வளோ இது ஒன்றுமே ஆகாது, லைஃப் லாங் நல்லாயிருக்கும். கீழே இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நாங்கள் நைலானில் கொடுத்துருக்கோம். இதனால மாட்டோட யூரின் பட்டாலோ இல்லை தண்ணி பட்டாலோ இது வந்து கிளியாது. இதில் நிறைய கேப்ஸும் கொடுத்துருக்கோம், மாட்டுக்கும் காற்றோட்டமாக இருக்கும். இதோட வடிவமைப்பே பார்த்தீங்கன்னா, மாடு குள்ளமாக இருந்தாலும் சரி, உயரமான மாடாக இருந்தாலும் சரி, குண்டான மாடாக இருந்தாலும் சரி, எந்த சைஸுக்கு இருந்தாலும் இதில் வச்சு எளிதான முறையில் எழும்பி நிற்க வைக்க முடியும். 5-6 பேர் சேர்ந்து செய்கிற வேலையை ஒரே இயந்திரம் பண்ணுதுன்னா எப்படி? அது இந்த கீர் பாக்ஸ்னால தான். நாங்கள் ஹெவியான கீர் கொடுத்துருக்கோம். அப்படின்றப்போ லைஃப் டைம் ஒன்றுமே ஆகாது. அது இல்லாமல் சுற்றும் போது திடீர்னு நிறுத்திட்டாலும் திரும்ப ரிவர்ஸ் போகாது. ஏன்னா நாங்கள் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 110 வெயிட் வரைக்கும் நல்லா தூக்க முடியும். நாங்கள் டெஸ்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா 2 டன்னு வச்சு தான் நாங்கள் டெஸ்டிங்கே பண்ணுவோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் டெலிவரியே கொடுப்போம். ஒரு பண்ணைக்கு கவு லிஃப்டிங் மிஷின் மட்டும் தேவைப்படாது. மில்கிங் மிஷினோ, சாஃப் கட்டரோ, இல்லை வேற எது விஷயம் தேவைப்படுது அப்படின்னாலும் எங்ககிட்ட நல்ல காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எல்லாமே தெளிவா சொல்லிடுவாங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னாலும் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஆர்டர் பிளேஸ் ஆயிடும்.